வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எம்எஸ் உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் படிக்கணும்னு ஆசையாக இருக்கா அக்ரிகல்ச்சர்னால் என்னென்னு தெரியும் இல்லையா விவசாயம் விவசாயம் சார்ந்த படிப்புகள் நீங்கள் இப்போ தான் ஜேஇ நீட் எல்லா எக்ஸாமும் எழுதி முடிச்சிருப்பீங்க அது மட்டும் இல்லை இப்போ தான் என்ஜினியரிங்கான ரேங்க்கும் வந்திருக்கு இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றிருக்கலாம் அடடா நம்ம அக்ரிகல்ச்சர் போட்டிருந்தால் பெட்டராக இருந்திருக்குமே மிஸ் பண்ணிவிட்டுமே அப்படின்னு நினச்சிருக்கலாம் உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ மறுபடியும் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வீடியோவில் முழுசாக கேளுங்க அதை தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் அப்புறம் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா விவசாயம் சம்மந்தப்பட்டது ஹார்டிகல்ச்சர் அப்படின்னா தோட்டக்கலை சம்மந்தப்பட்டது செரிகல்ச்சர் பட்டு வளர்ப்பு சம்மந்தப்பட்டது ஃபாரஸ்ட்ரி காடுகள் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பத்து விதமான படிப்புகளை வந்து இந்த நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வந்து அங்கே அவங்களோட யூனிவர்சிட்டி காலேஜஸ் மூலியமாகவும் பிரைவேட் காலேஜஸ் மூலியமாகவும் அப்ளியேட்டட் காலேஜஸ் மூலியமாகவும் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த படிப்புக்கு இன்றைக்கி இந்தியாவிலையும் சரி வெளிநாடுகள்லேயும் சரி நிறையா டிமாண்ட் இருக்குது நம்ம சரியான துறையை தேர்ந்தெடுத்தோம்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகலாம் அதே மாதிரி ரிசர்ச் ஓரியன்டடுக்கும் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதி பேங்க் மேனேஜர்ஸாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸஸை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஐஏஎஸ் கோர்ஸ் அப்படின்னே சொல்லுவாங்க ஏன்னா ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு மிஸ் பண்ணவங்களுக்கு அல்லது புதுசாக அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த கொரோனா காலகட்டத்தில் சரியாக அப்ளை பண்ண முடியாதவங்களுக்காக பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் ஃபாரஸ்ட்ரி மாதிரி பத்து கோர்ஸுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் உங்களுக்கு டேட் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க நண்பர்களே நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்மளோட ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம் நம்ம சேனலில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ கிடைக்கும் அது மட்டுமல்ல நண்பர்களை நீங்கள் டிசி அப்லோட் பண்ணும்போது மிக முக்கியமாக ஒரு விஷயம் கவனிக்கணும் என்ன அப்படின்னா ரெண்டு பேஜையும் ஒரு சிங்கிள் பீடியப்பாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்க அது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் பண்ணிவிட்டாங்க இப்போ அந்த கரெக்ஷன்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலேருந்து கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதற்கு தான் உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் ரேங்க் லிஸ்ட்டு கவுன்சிலிங் டேட் எல்லாமே அப்ளை பண்ண போகிறாங்க ஸோ அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபது அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆசையாக இருந்தது தான் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வருஷத்துக்கான கடைசி டேட் இந்த தகவலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி